Namah Shivaya. 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 அம்மா வணக்கம். வணக்கம். நாங்க சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வலைக்காட்சியில இருந்து வர்றோம். அம்மா பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நாங்க இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்திருக்குது. அதனால எனக்கு கிடைச்சிருக்குது. அம்மாவை பத்தின விவரங்கள் சொல்லுங்க. அவங்கள நான் 8 வயசுல பார்த்துருக்கேன். அப்படியே சின்ன உருவமா இருப்பாங்க. லேசா தான் சிரிப்பாங்க. எல்லாரையும் அம்மா அப்பன்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும். அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும் அந்த வயசுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பாம்பு கடித்து அப்படியே ரத்தம் ஓடிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆனால் அது அவங்கள ஒன்றும் செய்யலை. ஆனால் அதே அந்தாண்டை பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இறந்து கிடந்தது. அதனால் இங்கே சுத்தரப்பட்ட எங்கேயுமே பாம்பு பட்டு பயமே எங்களுக்கு கிடையாது நிறைய இருந்தாலும். அதுதான் அவங்களுடைய ஒரு சித்து சிறப்பு. இப்படி ஒரு சக்தி இருக்குது. ஆமாம், சக்தி இருக்குங்கிற தெரிஞ்சது இது முதல் அனுபவம் எல்லாருக்குமே. பேர் அபிராமி அம்மையார். அபிராமி அம்மையார். அவங்க வந்து இப்போ முருகபக்தர். முருகபக்தர் தான் அவங்க. சின்ன வயசுலேயே அவங்க அபிராமி பக்தர் என்ன கேட்டிங்கன்னா அபிராமி அம்மையை தான் ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ஆனால் வயசாக போகிறவர் முருக பக்தர். அதனால தான் முருகனை ஆத்மார்த்தமாக கும்பிட அவங்களே கட்டிக்கிட்டது தான் அந்த கோயிலை. நாங்கள் கட்டினது கிடையாது. அந்த சமாதியும் அவங்களே கட்டி மேலே முருகரை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்ததும் அதை உடச்சிட்டு உள்ளே போய் அந்த முக்தி அடைஞ்சு தான் இது அவங்களுக்கு ஜீவ சமாதி இல்லை. ஆனால் முக்தி அடைஞ்சு அந்த முருகனுடைய அந்த வீடுக்கு கீழே நேர் கீழே இருக்காங்க. நேர் கீழே இருக்காங்க. அது அவங்களே ஏற்படுத்தி வச்சுக்கிட்டது தான் வெள்ளக்காரங்கால. பூர்வீகம்லாம் வந்து பூர்வீகம் மயிலாடுதுறை தான். அவங்க அப்பா முத்துசாமி பிள்ளைன்னு பெரிய வசதியாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அவங்க இந்த பார்க்கு வந்து அவங்க இவங்களுக்கு தான் அந்த ஆட்சி இடம் தான். அதை அவங்க கேட்டபோது அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த அவங்களுக்கு வாங்கி கொடுத்து கட்டடம் கட்டிக்கிட்டு இதுலேயே தான் 97 வயசு எனக்கு வந்து அவங்கள நான் 8 வயசுல பார்த்தது வந்து 45 பார்த்தேன். 45 43 பார்த்தேன். நான் 35 பிறந்தேன். 43 அவங்கள நான் 8 வயசுல பார்த்தேன். அவங்க மகான்கள் மாதிரியில் கிட்ட போகிறதுக்கு ஒரு இது தயக்கம் இருந்தது. அவங்க வந்து யாருமே அவங்க கிட்ட போக மாட்டாங்க. இப்போவுமே இதுக்குள்ளே யாரையும் அனுமதிக்கிறது இல்லை. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஒரு 4 பக்கம் இது இது வந்து கட்டடம், பெரிய கட்டடம் இது. அது ஒன்றும் பராமரிக்க முடியாது. அவங்களுக்கு விபூதி கொடுத்தாலே சரியா ஆகுற அளவுக்கு இருந்தாங்க.
என்ன மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து நிவர்த்தி செய்வாங்க. இப்ப நான் நம்பி வரேன், இந்த ஜீவபீடத்துக்கு எதெல்லாம் நடந்திருக்குது, எது வேணாலும் அவங்களுக்கு உண்மையா இதுங்கிறவங்க எல்லாருக்குமே எது நினைக்கிறாங்களோ அது நடக்குது. அது ஒண்ணுதான் எனக்கு சரியா சொல்ல தெரியுது. இப்பவும் இது அவங்கள நம்பி வர எல்லாருக்குமே எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நடக்குது நடக்கலன்னு சொல்ல முடியாது. உணர்வுபூர்வமா உணர்ற போது அதை சொல்ல முடியாது. அரவணைப்புல இல்ல அவங்க நான் இங்க வந்த போது நான் அவங்க பேரனுக்கு பிள்ளையோட மனைவி நான். இப்போ கடைசியாக அவங்க பேரனோட கல்யாணம் பிள்ளைங்கிறவங்க அவங்க பேரன், அவங்க பையன் எதுவும் இருக்கு பாருங்க, அவங்களோட மனைவி தான். ஆனால் அவங்க அரவணைப்பில் இல்லை. ஆனால் அவங்க வந்து சிலதை வந்து அவங்க நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு எனக்கு. இருக்கு எனக்கு இன்னைக்கும். அவங்க வழி நடத்துறாங்க, அவங்களே வழி நடத்துறாங்க. இது நான் நடத்துறேன்னு இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். இதை நடத்துறது அவங்க தான் நடத்துறாங்க, அதனால நம்ம வந்து தைரியமா இருக்கலாம்னு இருக்கிறேன். அது ஒரு பெரிய இதுதான் எனக்கு. எந்த அம்மா அம்மா வந்து நிறைய பேர் வழிபடுறாங்க, வெளில வர்றாங்க. நான் கூட ஏதோ ஒரு இதில் நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது அப்படியா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஆமா இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு புத்தக மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மயிலாடுதுறையில் வந்து அதை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் நான் வந்து இறங்கி இன்னைக்கு பார்க்கணுங்கிறதுக்கு எனக்கு கொடுத்து. அந்த ஓங்காரானந்த சுவாமிகள் இருக்காங்கல்ல சந்தோஷம், அவங்க புக்கு போட்டதுலேருந்து நம்ம ஆட்சியோட இது அதில் வருது. அந்த படித்தது நான் வந்து நீங்க வந்து இளங்கோன் ஐயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பாடகச்சேரி சுவாமிகளுடைய பக்தர். அவங்க அந்த ஆட்சிக்கும் பாடகச்சேரி சுவாமிகள் பக்தர் தான். இவங்களும் அவங்க காலத்துல வாழ்ந்தவர் தான். அவங்க ராமலிங்க சுவாமிகள் இவங்கெல்லாம் அந்த ஆட்சி காலத்துல வாழ்ந்தவங்க தான். அவங்க தான் சொன்னாங்க இங்க இது மாதிரி இருக்கிறாங்க சொன்னாங்க. அதுக்காக சரி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நாங்கள் வந்தோம். வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அம்மா? அம்மா பத்தி அவங்களே எல்லாம் சொல்லிக்குவாங்க. அது ஒன்னா சொல்லிட்டேன் நான் முதல்லயே. எதுவுமே இப்ப இது எதிர்பாராதுதான் இது இன்னைக்கு உங்களுக்கு. இதுமா காலையில எல்லாம் இன்னைக்கு எழுந்திருக்க கூட முடியல ஜுரம். இப்ப ஒரு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்லணும்னு சொல்லணுங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு இப்ப. அதான் ரொம்ப சந்தோஷம். உங்க கூட இந்த ஒரு நேர்காணல் பண்ணதுல பத்தின விவரங்களை உங்களுடைய அனுபவங்கள், ஏன்னா அந்த மகான்கள் கூட நீங்களும் வாழ்ந்தாச்சு. சோ அந்த ஒரு இதுல வந்து எங்களுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷம் மட்டும் இல்ல கொடுப்பினை. அவங்களோட வாழ்ந்த அந்த காலத்துல உங்களை பார்த்து நாங்களும் ஆசீர்வாதம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப சித்தர்கள் திருவடி சார்பாக உங்கள்கிட்ட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.